அவர்களோ ஆம்ஸ்ட்ராங் உடலை பிஎஸ்பி தலைமை அலுவலகத்தில் அடக்கம் செய்ய அனுமதி கோரிய வழக்கில் தற்பொழுது மீண்டும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கின் விசாரணையானது துவங்கியிருக்கிறது. அது குறித்த விவரங்களை பார்த்து வருகிறோம். களத்திலிருந்து விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ். காலையிலேயே வாதமானது முன்வைக்கப்பட்டது, தொடர்ந்து தற்பொழுது மீண்டும் அந்த வழக்கு விசாரணையானது துவங்கி இருக்கிறது. என்ன நடைபெறுகிறது, விரிவான விவரங்கள்? நேரத்தில் தொடர்ந்து வேறு இடம் அடையாளம் கண்டுள்ளோம் என மனுதாரர் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து 8000 சதுர அடி நிலம் கொண்ட இடம் என்பது நாங்கள் அடையாளம் கண்டிருப்பதாக தெரிவித்திருக்கின்றார்கள். ஏற்கனவே கண்டுபிடித்த அந்த இடம், ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த இடம் என்பது 2400 சதுர அடி என்பதனாலே மிக குறைவான அந்த இடத்தில் அடக்கம் செய்வது என்பது போதுமானதாக இருக்காது. எனவே அதில் சுற்றி குடியிருப்புகளும் கூட இருக்கக்கூடிய காரணத்தால் அங்கு அடக்கம் செய்வது என்பது மிகவும் கடினமான ஒரு சூழலாக இருக்கும் என்றும் குறிப்பிட்டிருந்தார்கள். இந்த சூழ்நிலையில் தான் தற்போது மனுதாரர் தரப்பிலிருந்து 7000 சதுர அடி கொண்ட மற்றொரு இடம் நாங்கள் அருகில் இருக்கின்றது. எனவே அந்த இடத்தில் நாங்கள் அனுமதி, அதாவது துடைப்பதற்கான அந்த அனுமதி என்பது வழங்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். எனவே அந்த கோரிக்கையை நீதிமன்றம் ஏற்குமா என்ன என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். தற்போது பொறுத்தவரையில் அந்த விசாரணை என்பது தொடங்கி இருக்கின்றது. காலையில் சுமார் 1 மணி நேரம் இந்த விசாரணை நடைபெற்றது. அந்த விசாரணை நடைபெற்ற நேரத்தில் நீதிபதிகள் மனுதாரருடைய தரப்பு விளக்கத்தினை ஏற்க மறுத்துவிட்டார்கள். காரணம், மனுதாரர் தரப்பு என்பது திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களது மனைவிதான் இந்த மனுவை தொடர்ந்திருக்கின்றார். அதாவது தன்னுடைய கணவரை துடைப்பதற்கு தமிழ்நாடு மாநில பிஎஸ்பி பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில அலுவலகம் இருக்கின்றது. அவருடைய வீட்டிற்கு அருகிலேயே இந்த அலுவலகம் இருக்கின்றது. எனவே அந்த அலுவலகத்திலேயே துடைப்பதற்கு அனுமதி வேண்டும், அங்கே நாங்கள் மணிமண்டபம் கட்ட இருக்கின்றோம் என்று கேட்டிருந்தார்கள். ஆனால் அந்த இடம் என்பது 2400 சதுர அடி என்ற ஒரு குறுகிய இடமாக இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் அது ரெசிடென்சியல் ஏரியா, அதாவது சுற்றிலும் குடியிருப்புகள் இருக்கக்கூடிய காரணத்தினால் எதிர்காலத்தில் வீர வணக்கம் செலுத்த வருவது, ஆண்டுதோறும் அஞ்சலி செலுத்த வருவது உள்ளிட்டவற்றுக்கெல்லாம் ஏராளமானோர், ஆயிரக்கணக்கானோர் ஒவ்வொரு ஆண்டும் வந்து அஞ்சலி செலுத்துவார்கள். அது மட்டும் இல்லாமல் அடுத்த ஓராண்டுக்கு தொடர்ச்சியாக அஞ்சலி செலுத்துவதற்காக பொதுமக்கள், அவரது ஆதரவாளர்கள் வந்த வண்ணமாக இருப்பார்கள். எனவே அது போன்ற நேரங்களில் அவர்களுக்கு சுற்றி இருக்கக்கூடிய குடியிருப்பை சேர்ந்தவர்களுக்கு அது இடையூறாக இருக்கும். எனவே அந்த இடத்தில் அனுமதிக்க முடியாது. குடியிருப்புகள் சுற்றி இருக்கக்கூடிய நிலையில் அந்த இடத்தில் புதைப்பதற்கு அனுமதி வழங்க முடியாது என்று கேட்டிருந்தது, தரப்பிலே சொல்லப்பட்டிருந்தது. அதற்கு மனதாரர் தரப்பிலே எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டிருந்தது. பிறகு நீதிமன்றமும் அதற்கு ஒப்புதல் கொடுக்கவில்லை. காரணம், மிக குறுகிய இடம், சுற்றிலும் குடியிருப்புகள் இருக்கின்றது, எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனை குறித்தெல்லாம் அரசு சொல்கிறது. எனவே தமிழக அரசு தரப்பில் சொல்லக்கூடிய அந்த வாதங்கள் என்பது நியாயமாக இருக்கிறது. எனவே நீங்கள் வேறு இடம் இருந்தால் பார்த்து சொல்லுங்கள் என்று நீதிபதி நேரம் கொடுத்திருந்தார். எனவே அந்த அடிப்படையில் மனுதாரர் தரப்பிலிருந்து தாங்கள் மற்றொரு இடத்தை தேர்வு செய்திருப்பதாகவும், அதாவது 7000 சதுர அடி இருக்கக்கூடிய ஒரு இடத்தை தேர்வு செய்திருப்பதாகவும், அந்த இடத்தில் புதைப்பதற்கு அனுமதி வேண்டும் என மனுதாரர் தரப்பில் கேட்கிறார்கள், அதாவது ஆம்ஸ்ட்ராங் மனைவி தரப்பில் இருந்து கேட்கிறார்கள். அதே நேரத்தில் தமிழக அரசு, நாங்கள் 200 சதுர அடி கொண்ட ஒரு இடம் தருகின்றோம், அந்த இடத்தில் புதைத்துக் கொள்ளலாம், அதற்கான அந்த மணிமண்டபம் போன்றவற்றை செய்து கொள்ளலாம் என்றும் குறிப்பிடுகிறார்கள் தமிழக அரசு. தொடர்ந்து இந்த வாத பிரதிவாதங்கள் போய்கொண்டிருக்கின்றது. நாங்கள் யாருக்கும் எதிரானவர்கள் அல்ல, இறந்த நபர் நல்ல முறையில் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என நீதிபதி தற்போது கருத்து தெரிவித்திருக்கின்றார். அரசு ஒதுக்கும் இடத்தில் தற்போது அடக்கம் செய்யட்டும், பின்னர் உங்களது இடத்தில் மணிமண்டபம் கட்டிக்கொள்ளலாமே என நீதிபதி தற்போது ஒரு ஆலோசனையை கொடுத்திருக்கின்றார். எனவே தமிழக அரசு சொல்லக்கூடிய அந்த வாதம் என்பது என்னவென்றால், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படக்கூடாது, குடியிருப்புகள் பொதுமக்கள் புழங்கக்கூடிய இடங்களிலே மணிமண்டபம் கட்டுவது என்றால் அந்த இடத்தில் எதிர்காலத்திலும் தொடர்ந்து சிக்கல்கள் ஏற்படும், பல பிரச்சனைகள் ஏற்படும், சுற்றி குடியிருப்பு வாசிகள் புகார் எழுப்புவார்கள், இது போன்ற பிரச்சனைகள் எல்லாம் இருக்கின்றது என குறிப்பிடுகிறார்கள். ஆனால் மனுதாரர் தரப்பில் அதுபோன்று எந்த விதமான ஒரு எதிர்ப்பும் குடியிருப்பு வாசிகள் தெரிவிக்கவில்லை. நாங்கள் அமைதியான முறையில் வந்து அமைதியான முறையில் சென்று விடுவோம், யாருக்கும் எந்த தொந்தரவும் தரமாட்டோம் என்ற ரீதியிலே அவர்களுடைய கருத்துக்களை வைத்திருக்கிறார்கள். அதே போல சுற்றி இருக்கக்கூடிய குடியிருப்பு வாசிகளும் எந்த விதமான ஒரு எதிர்ப்பையும் தெரிவிக்கவில்லை என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் நீதிமன்றம் அந்த வாதத்தை ஏற்கவில்லை. தமிழக அரசு சொல்லக்கூடிய வைக்கக்கூடிய வாதத்தில் தான் நியாயம் இருக்கின்றது. குடியிருப்பு பகுதியில் ஒரு தலைவருக்கு மணிமண்டபம் கட்ட அல்லது அவருக்கு துடைப்பதற்கு அனுமதி வழங்கினால் அது எதிர்காலத்தில் சிக்கல்களை ஏற்படுத்தும், அரசினுடைய கருத்தில் நியாயம் இருக்கிறது என்று நீதிபதி கருதி அவ்வாறு தெரிவித்திருந்தார்.
எனவே ஒரு 2 மணி நேர இடைவேளைக்கு பிறகு தற்போது நீதிமன்றம் மீண்டும் கூடியிருக்கிறது. நமக்கு தெரியும், ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம். இந்த விடுமுறை நாளாக இருந்தாலும் கூட இது ஒரு சிறப்பு வழக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டு தற்போது நீதிமன்றத்தில் இந்த விசாரணையானது நடைபெற்று வருகின்றது. நீதிமன்றம் அதி முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்கள் இது போன்று விடுமுறை நாட்களாக இருந்தாலும் கூடி அந்த வழக்கை எடுத்து விசாரிப்பது வழக்கம். அதிகாலை நேரங்கள், நள்ளிரவு நேரங்கள், இது போன்றெல்லாம் கூட நீதிபதியினுடைய வீட்டிற்கே சென்று சில நேரங்களில் குற்றவாளிகள் ஆஜர்படுத்தப்படுகின்றது. அது போன்ற நேரங்களில் அந்த குற்றத்தினுடைய தன்மை கருதியும் உடனடியாக விசாரிக்க வேண்டியதன் அவசியம் கருதியும் நீதிபதிகள் முன்வந்து அந்த வழக்கை விசாரிப்பார்கள். எனவே அது போன்று ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வழக்கு என்பதனாலே நீதிமன்றம் விடுமுறையாக இருந்தாலும் கூட இன்றைய தினம் நீதிபதி மட்டுமில்லாமல் ஒரு நீதிபதி வருகிறார் என்று சொன்னால் குறைந்தபட்சம் 15-20 அலுவலர்கள் வருவார்கள். டைப்பிஸ்ட் உள்ளிட்ட பலரும் வர வேண்டிய சூழல் இருக்கின்றது. எனவே அவர்களும் கூட வந்திருக்கின்றார்கள், காவலர்கள் இருக்கிறார்கள், பலரும் இன்றைய தினம் பணிக்கு வந்து இதை ஒரு சிறப்பு வழக்காக தற்போது இதை விசாரித்து வருகிறார்கள். தற்போதைய நிலையில் ஆம்ஸ்ட்ராங் தரப்பு, ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய மனைவி பொற்கொடி தரப்பில் தன்னுடைய கணவரை தமிழக பிஎஸ்பி அதாவது பெரம்பூரில் இருக்கக்கூடிய பகுஜன் சமாஜ்வாத் கட்சியினுடைய தமிழ்நாடு தலைமை அலுவலகம் அங்குதான் இருக்கிறது, சென்னை பெரம்பூரில். அந்த இடத்திலேயே அவரது உடலை புதைக்க வேண்டும். எப்படி கேப்டன் விஜயகாந்திற்கு தேமுதிக தலைமை அலுவலகத்திலேயே புதைப்பதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டதோ, ஏனென்றால் அது கட்சிக்கு சொந்தமான இடம், அவர்களுடைய கட்சி, எனவே அந்த கட்சியினுடைய நிறுவனர் அவர். அந்த அடிப்படையில் அவருக்கு புதைப்பதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டது. அதே போல இது எங்களுடைய கட்சிக்கு சொந்தமான இடம், இந்த இடத்திற்கு யாருக்கும் எதிர்ப்பு கிடையாது, எனவே எங்களிடத்தில் நாங்கள் புதைத்துக் கொள்கிறோம், எங்களுடைய தலைவருக்கு உரிய மரியாதை வேண்டும், எங்களுடைய தலைவரை ஒரு வழிகாட்டி தலைவராக, ஒரு கொள்கை தலைவராக நாங்கள் வைத்து வழிபட விரும்புகிறோம், எனவே எதிர்கால இளைஞர்களுக்கு இவர் யார் என்று தெரிய வேண்டுமானால் இவருடைய மணிமண்டபம் அல்லது இவருடைய அந்த புதைவிடம் என்பது ஒரு ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இல்லாமல் மக்களுடைய குடியிருப்பு பகுதியிலே கட்சியினுடைய அலுவலகத்திலேயே இருந்தால் வரக்கூடிய சந்ததியினருக்கு, இளைய தலைமுறையினருக்கு இவரை பற்றிய பெருமைகளை, புகழை எடுத்து சொல்ல வசதியாக இருக்கும் என்பது பிஎஸ்பி கட்சியினருடைய, பகுஜன் சமாஜ் கட்சியினருடைய தரப்பு வாதமாக இருக்கின்றது. ஆனால் அரசு தரப்பில் சொல்லப்படக்கூடிய வாதம் என்பது இந்த கட்சியினுடைய அந்த அலுவலகம் என்பது வெறும் 2400 சதுரடி தான், மிக குறுகிய ஒரு சிறிய இடமாக இருக்கின்றது. எனவே இந்த ஒரு சின்ன இடத்திலே நாம் அந்த மணிமண்டபம் போன்றவற்றைதான் கட்டுவதற்கான வசதி இருக்குமா என்பதை யோசிக்க வேண்டும். அதே போல இவர் ஒரு கட்சியினுடைய தலைவர், ஒரு அதிகமான கூட்டம் இருக்கக்கூடிய, ஒரு பெரும் செல்வாக்கு இருக்கக்கூடிய நபராக இருக்கின்றார். எனவே அவர் இறந்து மணிமண்டபம் கட்டப்பட்ட பிறகு அவருக்கு அஞ்சலி செலுத்துவதற்காகவோ, வீர வணக்கம் செலுத்துவதற்காகவோ தொடர்ந்து 100 கணக்கானோ தினசரி வரக்கூடிய சூழல் இருக்கும். எதிர்காலத்திலும் இந்த அஞ்சலி செலுத்தக்கூடிய நிகழ்வுகள் என்பது தொடர்ந்து கொண்டே இருக்கும். எனவே அது போன்ற நேரத்தில் ஒரு குடியிருப்பு பகுதியில் எப்படி எங்களால் அனுமதி கொடுக்க முடியும்? குடியிருப்பு பகுதியில் அனுமதி கொடுத்தால் தினசரி 1000 கணக்கான 100 கணக்கான வாகனங்கள், அஞ்சலி செலுத்தக்கூடிய தொண்டர்கள் வந்து சென்று கொண்டிருந்தால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய குடியிருப்பு வாசிகளுக்கு இது தொந்தரவாக இருக்கும். உணர்ச்சி வசப்பட்டு கோஷம் எழுப்பது, சத்தம் எழுப்பது, வருகின்ற வழிகளில் வாகனங்களை நிறுத்துவது, அதனால் வீட்டுக்காரர்களுக்கு சண்டை வருவது, இது போன்ற பிரச்சனைகள் எல்லாம் எதிர்காலத்தில் ஏற்படலாம். எனவே அது போன்ற விஷயங்களுக்கு இடமளிக்க முடியாது என்று தமிழக அரசு சார்பில் வழக்கறிஞர் குறிப்பிடுகின்றார். எனவே நீதிபதி அரசு தரப்பில் இருக்கக்கூடிய நியாயத்தை பார்க்கின்றது. அதே நேரத்தில் யாருக்கும் எதிராக நாங்கள் இல்லை, அரசு சொல்லக்கூடிய கருத்தையும் நாங்கள் ஏற்கின்றோம், மனுதாரர் தரப்பில் இருக்கக்கூடிய நியாயத்தையும் நாங்கள் ஏற்கின்றோம். எனவே சமரசமாக ஒரு பொதுவான இடமாக பார்த்து தேர்வு செய்யுங்கள் என்பது நீதிபதியினுடைய பொதுவான ஒரு கருத்தாக இருக்கின்றது. எனவே அந்த இடம் ஏறக்குறைய முடியாது என்று முடிவாகிவிட்ட காரணத்தால் தற்போது ஆம்ஸ்ட்ராங் அவர்களது மனைவி தரப்பிலிருந்து வேறொரு இடம், அதாவது 7000 சதுரடி இருக்கக்கூடிய மற்றொரு இடம் தேர்வு செய்யப்பட்டு அந்த இடத்தை நீதிபதி முன்னால் சமர்ப்பித்திருக்கிறார்கள். இந்த இடத்தில் நாங்கள் கட்டிக்கொள்கிறோம் என்று மற்றொரு இடத்தை அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். எனவே அந்த இடத்தை பற்றின ஒரு ஆர்குமெண்ட் தொடர்பான விவாதங்களும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் தான் நீதிபதி ஒரு கருத்தை குறிப்பிட்டிருக்கிறார், நாங்கள் யாருக்கும் எதிரானவர்கள் அல்ல, இறந்த நபர் நல்ல முறையில் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்பதுதான் இந்த நீதிமன்றத்தினுடைய எண்ண ஓட்டமாக இருக்கிறது என நீதிபதி குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் அரசு ஒதுக்கும் இடத்தில் தற்போது அடக்கம் செய்யட்டும் எனவும், பின்னர் உங்களது இடத்து நீங்கள் மணிமண்டபம் கட்டிக் கொள்ளுங்களேன் என்றும் நீதிபதி ஒரு ஆலோசனை குறிப்பிட்டிருக்கிறார். உடலை பள்ளியில் வைத்திருக்க முடியாது எனவும், நாளை பள்ளிகள் திறக்க வேண்டும் எனவும், மாணவர்கள் பள்ளிக்கு வர வேண்டும் எனவும் நீதிபதி குறிப்பிட்டிருக்கிறார். என்றால் தற்போது நமக்கு தெரியும், திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களது உடல் பள்ளி வளாகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது, இது ஒரு அரசு பள்ளி. எனவே அந்த அரசு பள்ளியிலிருந்து அவரது உடலை இங்கிருந்து எடுத்து அடுத்தடுத்த விஷயங்கள் செய்தால்தான் நாளை தினம் பள்ளியை திறக்க முடியும் என்றும் நீதிபதி ஒரு கருத்தை குறிப்பிட்டிருக்கிறார்.
அதே நேரத்தில் அவரது மனைவி பொறுப்பறி தரப்பு வழக்கறிஞர் விஜயகாந்தத்திற்கு அனுமதி அளிக்கப்பட்டது எப்படி, எங்களுக்கு அனுமதி மறுக்கப்படுகிறது என அவர்கள் தரப்பில் கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. விஜயகாந்த் அலுவலகம் அமைந்துள்ள இடம் வேறு மாதிரியான இடம் என அரசு தரப்பிலிருந்து விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தற்போது நீங்கள் சொல்லக்கூடிய பிஎஸ்பியினுடைய தலைமை அலுவலக இடமும் தேமுதிக தலைமை அலுவலக இடமும் ஒரே மாதிரியான கட்டமைப்பிலே இல்லை. அருகில் குடியிருப்பு போன்றவை எல்லாம் இருக்கக்கூடிய சூழல் பிஎஸ்பி அலுவலகத்தில் இருக்கின்றது. ஆனால் தேமுதிக அலுவலகத்தில் அது போன்ற ஒரு சூழல் இல்லை என தமிழக அரசு சார்பில் வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து இந்த விஷயங்கள் வாத பிரதிவாதங்கள் வைக்கப்பட்டு நீதிபதி இந்த கருத்துக்களை கேட்டு அறிந்து வருகின்றார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.